வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. தமிழகத்தில் புதிய புயல் ஆபத்து. 1/12/2021 விடுமுறை அறிவிப்பு. வெளியான முக்கிய செய்தி. தமிழகத்தில் வந்து அந்தமான் பகுதியில் வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்து புயலாக மாறும் அப்படின்னு வந்து வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு. ஸோ இதுவரைக்கும் வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி எல்லாமே புயலாக மாற சக்தியற்றது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த காற்றழுத்த தாழ்வு மையமானது புயலாக மாறும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையமே தெரிவிச்சிருக்கு. ஸோ இந்த புயல்னால் யார் யாருக்கு பாதிப்பு, நம்ம தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு இருக்கா இல்லையா, எந்தெந்த மாவட்டம்னா விடுமுறை எல்லாத்தையும் இந்த வெளியில் நம்ம பார்க்கலாம். டிசம்பர் 3 வரை மழை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக தமிழகத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் அதிகமான மழை இருக்கும் இன்றைக்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வரக்கூடிய புயலால் தமிழகத்திற்கு எந்த எச்சரிக்கையும் இல்லை அப்படின்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு. ஸோ புயலே இவன் பாட்டுக்கு வந்துட்டு போ, ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. மற்றபடி இந்த புயல்னால ரொம்ப தமிழகத்துக்கு பாதிப்பு எச்சரிக்கை அப்படின்னு இதுவரைக்கும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கலை. அந்தமான் பகுதியில் வங்கக்கடலில் இந்த புயல் ஏற்பட போகுது, அவ்வளவுதான். 3 கரையை கடக்க இருக்கிறது. தற்போது வரை நாளை எந்தெந்த மாவட்டங்கள் புதன்கிழமை வந்து விடுமுறை அறிவிக்கப்படும் அப்படிங்கிற செய்தி வந்து இன்னை வரைக்கும் இப்போ வரைக்கும் தெரிவிக்கலை. ஸோ விரைவில் அறிவிப்பாங்க. என்னென்ன மாவட்டங்கள்லாம் அதிக மழைப்பொழிவு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களோ, ஸோ அதுக்கு மேக்ஸிமம் லீவ் இருக்க வாய்ப்பு இருக்குது. மேபி திருவள்ளூர் மாவட்டத்துக்கு லீவ் இருக்க வாய்ப்பு இருக்குது, அதிகாரப்பூர்வமாக அறிவித்த உடனே சொல்கிறேன்.